கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்கப்படாதது குறித்து விளக்கம் அளித்துள்ளார். இது குறித்த காட்சிகளை தற்போது காணலாம். புறக்கணிக்கப்படல. அதே மாதிரி கல்லூரி விழாவிலையும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலாம். தொடர்ச்சியா ஒரு பக்கம் தமிழ்ல பேசிட்டு இன்னொரு பக்கம் தமிழ் புறக்கணிக்கப்படுறதையும் நீங்க சொல்லுங்க. நிதியமைச்சர் நேரடியா சொன்னாங்க, அவங்க வந்து அதை திறந்து வச்ச உடனே சிட்பியோட சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் இருந்தாரு, சிஎம்டி இருந்தாரு. அப்ப அவங்கள கூப்பிட்டு எந்த ஊர்ல திறந்தாலுமே அந்த ஊர் மொழியில கல்வெட்டு வைங்க அப்படிங்கறது உங்க முன்னாலதான் சொன்னாங்க. புறக்கணிக்கல. கல்லூரியினுடைய தமிழ் தாய் வாழ்த்து எனக்கு அவங்களோட திட்டத்துல முன்னாடி எனக்கு தெரியல. அது நான் ஒன்ஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அதை வந்து எங்களுக்கு தெரியும். மத்திய அமைச்சர் முக்கிய பொறுப்புக்கூடிய நிலையில அந்த பாடல் புறக்கணிக்கப்படுது. இந்த பாடல் புறக்கணிக்கப்படலீங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.